விவேகம் அகாடமி அண்ட் கெரியர் கைடன்ஸிலிருந்து அன்பான வணக்கங்கள். தமிழ்நாடில் உங்களுக்கு எந்த காலேஜில் அட்மிஷன் வேணும்னாலும் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோவில் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த கோர்ஸை நம்ம எடுக்கலாமா, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸ் சேர்றதுக்கான ரெண்டு மெத்தட்ஸ் என்ன, என்னென்ன காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்கும், ப்ளஸ் சேலரி டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கோர்ஸ் நம்ம எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா சின்ன கம்பெனிஸ்லேருந்து ஜெயிண்ட் ஐடி கம்பெனிஸ் வர இதை நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர், ஆன்லைன் சர்வீஸ், அப்புறம் இந்த இ பேங்கிங் மெத்தட்ஸ், இதெல்லாம் உடனடியாக ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலேயும் இதை பற்றி நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த கோர்ஸ் எடுக்கலாம். இந்த கோர்ஸ் சேர்கிறதுக்கான ரெண்டு மெத்தட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்குங்கிற கோர்ஸை நீங்கள் டைரெக்டாக எடுத்து படிக்கணும். பட் இதுக்கு நீங்கள் 10 lakhs டுவெல் லேக்ஸ் செலவு பண்ணணும் இதை கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு எல்லா காலேஜ்லேயுமே இருக்காது. இது வந்து ஒரு ரேர் கோர்ஸ், அதனால் சில காலேஜஸில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் டிமாண்ட் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம இவ்வளோ காசு போட்டு படிக்கிறோமே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்ல வேலை இருக்குது. ஏன்னா கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து கேம்பஸ்க்கு வந்து உங்களை அவங்க ஜாபுக்கு இன்டர்வியூ பண்ணி சேர்த்துப்பாங்க. ஓகே, இப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். சில காலேஜஸில் நீங்கள் 12th 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் சில காலேஜஸில் ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், அதில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். பட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் 11th 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ப்ளஸ் ஜிகே, இது தான் வந்துட்டு எம்சிக்யூ டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் இதில் 50-60% ஸ்கோர் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ இந்த கோர்ஸ் வந்து எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவிலேயே டாப் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிற ஐஐடி ஹைதராபாத்தில் இந்த கோர்ஸ் இருக்குது. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இந்த கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 lakh தான் டோட்டலாகவே ஆகும். அடுத்த காலேஜ் வந்து சண்டிகர் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அங்கே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 80K per semester. அங்கே மட்டும் இல்லை, டெல்லி, ஆந்திர பிரதேஷ், பூனே, பெங்களூர் இந்த இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். அடுத்து நம்ம சென்னையிலேயே எஸ்ஆர்எம் காலேஜில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஓன் என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணலாம், இல்லைனா JEE மெயினில் உங்களுக்கு மார்க் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கும். அங்கே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 lakh. அடுத்து பெங்களூரில் வந்துட்டு ஜெயின் யூனிவர்சிட்டியில் நீங்கள் 12th 60% மார்க் எடுத்திருந்தாலே உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கும். அங்கே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7 lakh. அப்புறம் விஐடி போபாலில் ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கலாம். அங்கே வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 8 lakh. ஆனால் இந்த கோர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு நிறைய ஃபீஸ் ஆகுது, இல்லைனா என்னுடைய ஹோம் டவுன்லேருந்து இது ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால என்னால் படிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் செகண்ட் மெத்தட். அதாவது நீங்கள் டைரெக்டாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க வேணாம், அதுக்கு பதிலாக பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லைனா பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது எடுத்து படிங்க. ஆனால் உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிக்கணும். அந்த ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் இந்த கோர்ஸ்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லா காலேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். அதாவது ஐஐடி மெட்ராஸ், பாம்பே, இன்னும் நிறைய காலேஜஸில் கூட இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணிட்டேன் ஆர் ஜாயின் பண்ண போகிறேன்
அடுத்த சைடில் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு மெத்தட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைன் கோர்ஸ். ஆனால் நீங்கள் இதில் போய் டைரெக்டாக ஜாயின் பண்ண வேணாம், ஏன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது C++, ஜாவா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மேக்ஸில் வந்து கேல்குலஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி இந்த சாப்டர்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைன் கோர்ஸ் போய் சேர்ந்துக்கலாம். ஆனால் இந்த 3 மந்த் கோர்ஸ், 5 மந்த் கோர்ஸ் அப்படிலாம் நீங்கள் சேர்றது வேஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் அந்த டியூரேஷனுக்குள்ளே கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸை பற்றி கற்றுக்க முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு மெஷின் லேர்னிங், இல்லைனா வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் எடுத்து அதுக்கு கிளாஸ் போய் நீங்கள் அதை பற்றி கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆன்லைன் கோர்சஸ் கூட வந்துட்டு கூகுளில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே கூட சர்ச் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ஒரு ரெண்டு வெப்சைட் சொல்கிறேன், கூகுள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கூகுள் மெஷின் லேர்னிங். இது ரெண்டுமே நல்ல வெப்சைட். ஸோ நீங்கள் அதை கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, சென்னையில் juvi.in அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு மெஷின் லேர்னிங் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராம் லாங்குவேஜும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் மேக்ஸில் இருக்கிற சில சாப்டர்ஸ்லாம் கூட தமிழ்லே நமக்கு புரிகிற மாதிரி ரொம்ப கிளியராக சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் அவங்க பண்ணல, பெரிய பெரிய கம்பெனியில் நம்ம போயிட்டு வேலைக்கு சேர்கிறதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் கூட நீங்கள் போய் சேர்ந்து படிக்கலாம். இல்லைனா ஃபாரின் போய் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் படித்து அதில் கூட நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கலாம். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து படிக்காமல் டைரெக்டாக ஒரு இன்ஸ்டிடியூட் போய் படிக்கலாம். ஏன்னா அங்கே உங்களுக்கு கிளியராகவும் புரியும், ப்ளஸ் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த கோர்ஸை டைரெக்டாகவும் எடுத்து படிச்சிட்டேன், ஆர் சைடில் எடுத்து படித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், எனக்கு இப்போ வந்துட்டு என்ன வேலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய வேலை இருக்குது. என்னென்னா, மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர், ஆட்டம் மெஷின் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மெஷின் லேர்னிங் ஆர்கிடெக்ட், டேட்டா சயின்டிஸ்ட், கேம் டெவலப்பர், ரோபோட்டிக் ப்ரோக்ராமர், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சேலரி பற்றி பார்க்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 லேக்லேருந்து 10 லேக் பர் இயருக்கு கிடைக்கும். பட் நீங்கள் கவலைப்பட வேணாம், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதிகமாக உங்களோட சேலரியும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் 20லேருந்து 25 லேக் வந்துட்டு பர் இயருக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதே நீங்கள் ஃபாரினில் போயிட்டு இந்த வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பேமெண்ட்ஸ் கூட கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நீங்கள் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கோர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய சின்ன வேலை என்னென்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.